ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ஐடியாஸ். நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஒரு நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நம்ம இது சூடாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உதிரியே இருக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் 7-8 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பரப்பரணி, இது தாங்க சில்லி ஃப்ளெக்ஸு, அதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பீனிஸ் கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பேன் வச்சு சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு. இது டிஃப்ரெண்ட்டாக கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த நூடுல் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் கெமிக்கல்ஸ் அவ்வளோவா ஆட் பண்ணலை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு இஞ்சியும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ண பீனிஸ் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் பீனிஸ் கேரட் வதங்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, அதில் காஞ்ச மிளகாவை வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பீனிஸ் கேரட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது காஞ்ச மிளகாவும் பூண்டு எதுக்கு அரைக்கிறோன்னா, அதுதாங்க சில்லி கார்லிக் சாஸ்க்காக அரைக்கிறோம். அது வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டீஸ்பூன் தக்காளி சட்னியும் அரைச்சி அதே மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து பீஸ் பீஸாக ஆகிடும், நீட்ட நீட்டமாக வராது. அதனால் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து நிதானமாக மிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். எதுவுமே கடையில் வாங்க தேவையில்லை. தக்காளி சாஸ் பண்ணுறதுக்கு தக்காளியை மேலே 2 கட் பண்ணி வெந்நீரில் போட்டு தோல் உரித்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஃபுட் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.